பயமும் விடுதலையும் ஆகஸ்ட்ல வந்த புக்கு, அது மாதிரி ஜூன்ல வந்த புக்கு தத்துவமும் செய்யணும் அப்படின்னு. சரி, ஏற்கனவே படிச்சிருந்தீங்க, இப்பயும் ரெண்டு மூணு தடவை படிச்சிருக்கீங்க. அதுவும் சரணையா வந்து இந்த ஒருத்தர் கேள்வி பதில் எழுதியிருக்காங்க, நான் அடிக்கடி படிக்க சொல்லி அனுப்பினேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காருங்க. அதனால நான் அந்த புக்கை படிச்சீங்க அடிக்கடி. அது இந்த ரெண்டு புக்கும் படிச்சுட்டு அந்த ஜூன் எழுதின சேலம் சேலம் அப்படின்ற இதை படிக்கும் போது ஒரு வகையில நான் இதெல்லாம் படிச்சுட்டு இதை நான் அப்ளை பண்றேனா அப்படின்ற ஒரு சந்தேகம் நடக்கிறீங்க. இந்த வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் அந்த பதட்டம் அப்படியே ஒரு நெஞ்சு படப்படுது அப்படின்ற ஒரு இதுல அப்படி திரும்பவும் அப்படி இருக்கீங்க. எல்லாமே இறைவன் செயல் தான், நம்ம மீறி நடக்குது எல்லாமே இறைவன் செயல் தான். ஐயா சொன்ன மாதிரி சில டைம்ல நான் என்ன தெரிஞ்சா தெரியாமலும் நான் அதை சொல்லிக்கிறீங்க. பதட்டமும் படப்படக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைன்னாலும் இருக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பா போயிட்டே இருக்கீங்க. சரி, அந்த கொஞ்சம் கொஞ்சமா குழம்புறேன்டேதான், அப்படி ஒரு நம்பிக்கையே குழந்தை உங்களுக்கு ஏற்கனவே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் இந்த நம்பிக்கையை கொஞ்சம் குறைஞ்சு வருங்க, ஏன்னா உங்களுக்கு உண்மை மீறி நடக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, உண்மை மீறி நடக்கிறதுனால அது எல்லாமே இறைவனுடைய செயல்னு எடுத்தாதான் சரியாகும். சரிங்க, பாருங்க இருந்தாலும் உங்க மனசு வந்து நீ என்ன முடிவு ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம இங்க ஒன்னும் பண்ண வேண்டிய இல்லங்கிற முடிவுக்கு வந்துச்சீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. எல்லாம் இப்ப நீங்க அவன் பாத்துக்கிடுவாங்கிற பேரை சொன்னாலும் சரிதான், அல்லது உங்க கையில ஒண்ணுமே இல்ல நீங்க முயற்சியில பலன் இல்லைன்னு சொல்லணும்னாலும் சரிதான், நீங்க உள்ள வந்து எதுவுமே போராட அவசியமே இல்ல. முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து இருக்கு. வருது நீங்க உங்களுடைய நமக்கு வரக்கூடிய பதட்டம் மட்டும்தான் தெரிஞ்ச வழிய, அந்த பதட்டத்துக்கு காரணமா ஏதோ ஒரு சிந்தனை உங்ககிட்ட இருக்கு, அந்த சிந்தனை தான் வந்து உங்களை பதட்டப்பட வச்சிருது. அப்ப நீங்க சிந்தனைகள் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருங்க. சிந்தனைகள் அதான் வந்து எல்லாமே இறைவனுடைய செயல்ல நடக்குன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு அந்த அந்த செயல்கள்ல ஒரு சிந்தனைகள்ல ஒரு ஒழுங்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் சிந்தனைகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த பதட்டங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒழுங்குபடுத்துறது தானே, எல்லாமே இறைவன் செயல் எடுத்துட்டீங்கன்னு உங்க சிந்தனையை ஒழுங்குபடுத்துறது தானே. இது என்ன இல்ல இது என்னாகும் அது என்னாகும் நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்களே இதோடையே தாறுமாறா நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நினைக்க ஆரம்பிக்கும் போது நினைப்பே வந்து உங்களுக்கு பதட்டத்தை கொண்டு வந்துடும். இல்லன்னு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்டாவே விட்டுறணும். எந்த சிந்தனைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுறணும். ஸ்டார்ட்டுக்கு சிந்தனைக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா அந்த சிந்தனை வந்து இந்த மாதிரி உணர்ச்சிகளே கொண்டு வராம போயிடும். சிந்தனைக்கு இடம் கொடுத்தாதான் அது வந்து உணர்ச்சிகளை கொண்டு வரும். ஆமாங்க, இடம் கொடுக்குறோமா? இப்போ ஏதோ ஒரு எண்ணங்கள் எண்ணங்கள் பார்த்து வந்துட்டு தானே இருக்கீங்க.
இல்ல அதான் அந்த எண்ணங்கள் வந்து அதுவா போயிட்டு போட்டு நீங்க எண்ணத்து மேல எந்த எண்ணத்து மேலயும் ஏறி சவாரி பண்ணாம இருந்தாலே போதும். எண்ணம் தான் வரும், எண்ணம் என்ன சவாரி பண்ணும் போதுதான் அது என்ன பிரச்சனையே கிரியேட் பண்ணும். நீங்க எண்ணத்தை என்ன மாதிரி வரும்போது சரிங்க, அது வரும்போது கூட சில டைம்ல சார் நம்ம கடந்து போறதுக்கு விட்டோம்னா ஏற்கனவே நம்ம அவசியமே இல்ல. நீங்க வர்றது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னா சிந்தனை என்ன சிந்தனைனாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுருங்க, முழு சிந்தனைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அது ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு வந்து இவ்வளவு நாள் அவரே நம்ம இப்படி இருக்கிறமே சரி நம்ம ஏதோ தவறா திரும்ப திரும்ப நம்ம ஏதோ தவறு பண்றோமா அப்படின்னு ஒரு பயம் இல்லையா? இல்ல அதான் எதுவுமே நீங்க உங்க வேலையை கையில எடுக்கிறதான் பிரச்சனை. ஒரு வேலையுமே இல்லாம விட்டுருங்க, அதை அது சுதந்திரமா விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏதோ கதைகள் கையில எடுத்துறதுனால அது மேல ஏறி சவாரி பண்ணிடுறீங்க. அதனால வந்தா என்ன எந்த சிந்தனையானாலும் வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா அந்த சிந்தனை வந்த சிந்தனை வந்து அது மட்டும் போயிடும். என்ன இந்த இது மாதிரி சிந்தனைகளும் பயமும் இந்த படபடப்பும் வரும்போது நம்ம அதை இதுல படபடப்பு வர்றதுங்கிறதே நீங்க சிந்திக்கிறதுனாலதான் படபடப்பே வருது. படபடப்புக்கு முன்னாலே சிந்தனை வந்துடும், சிந்தனை வந்தாதான் படபடப்பை கொண்டு வரும். அந்த எண்ணங்கள் நமக்குள்ளதாங்க வருது, அந்த எண்ணங்களை நம்ம கவனிக்காமயே இல்ல. அந்த எண்ணங்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்க, கவனிக்காம இருக்கிறது இல்ல. அதான் கவனிக்கத்தானே செய்யறோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா தான் கவனம் வந்துடும். இருந்தாலும் நீங்க அதுக்கு மைண்ட் பண்ண வேண்டாம். அதான் வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, சிந்தனைகள் வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. சரி பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே சவாரி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. சரிங்க.